நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் மூன்று நாட்களாக மாயமாகி இருந்த பள்ளி ஆசிரியை தலைமுடி அறுக்கப்பட்டு அழகிய நிலையில் சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் கேரளாவின் காசரோக்காடு மாவட்டத்தைச் சேர்ந்த கூட்டுறவு வங்கி ஊழியரான சந்திரசேகரின் மனைவிதான் ரூபாஸ்ரீ வயது நாற்பத்தி நான்கு இவர் மியா படவுயில் எஸ் வி மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார் கடந்த ஜனவரி மாதம் பதினாறாம் தேதியன்று ஹெசங்காடியில் ஒரு சக ஊழியரின் திருமணத்தில் பங்கேற்பதற்காக நண்பகலில் பள்ளியில் இருந்து வெளியேறிய ரூபாஸ்ரீ அங்கிருந்து மஞ்சேஸ்வரத்தில் உள்ள தனது மகளின் பள்ளிக்கு சென்றதாக கூறப்படுகிறது மாலை நீண்ட நேரமாகியும் அவர் வீடு திரும்பாததால் அவருடைய இரண்டு செல்போன்களும் உறவினர்கள் தொடர்பு கொண்டுள்ளனர் அதில் ஒரு தொலைபேசி சுவிட்ச் ஆப் செய்யப்பட்டிருந்தது மற்றொன்று ஒழித்துக் கொண்டிருந்தது ஆனால் யாருமே அதை எடுக்கவில்லை இதையடுத்து அவருடைய உறவினர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள ஆரம்பித்தனர் விசாரணை ஆரம்பத்தில் ஹெசங்காடியில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள துர்கிபால் சாலை ஓலத்தில் ரூபா ஸ்ரீயின் ஸ்கூட்டரும் கண்டுபிடிக்கப்பட்டது இந்நிலையில் தான் சனிக்கிழமையன்று சிதைந்த நிலையில் பெண் சடலம் ஒன்று கடற்கரை ஓரத்தில் கிடைப்பதை பார்த்த மீனவர்கள் போலீசாருக்கு தகவலும் கொடுத்துள்ளனர் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அவர் அணிந்திருந்த திருமண மோதிரத்தை வைத்து உடலை அடையாளம் கண்டுபிடித்தனர் பின்னர் பிரேத பரிசோதனைக்காக அவருடைய உடலை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது